ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் சமாதி, அந்த நான்கு நிலையான சமாதி என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இந்த நான்கு நிலைகளிலுமே செல்லும் பொழுது நாம் அதனுடைய மேலோட்டமான மற்றும் நுண்ணிய சூக்ஷ்ம அறிவு நமக்கு கிடைக்கும் என்பதை பார்த்தோம். ஆனால் இது எதுவரைக்கும் செல்லும் என்பதை பற்றி அடுத்த சூத்திரத்திலே சொல்கிறார். சூக்ஷ்ம விஷயத்வம் ச அலிங்க பரியவசானம். நீங்கள் அலிங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த மூல பிரகிருதி வரைக்கும் தான் உங்களுடைய மனத்தை குவித்து அதனை பற்றிய உண்மையான அறிவை அடைய முடியும் என்று கூறுகிறார். இது எப்படி என்றால், சாங்கிய தத்துவத்திலே அந்த 24 விதமான தத்துவங்களை பற்றி கூறியிருப்பார்கள். இந்த உலகத்தின் அந்த எவல்யூஷன் தியரி என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் எப்படி உருவானது, அது எந்த முறையில் இருக்கிறது என்பதை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது முதலிலே இந்த பஞ்சபூதங்களிலிருந்து ஆரம்பித்து சிறிது சிறிதாக அந்த தன்மாத்திரைகளில் நம் மனதை குவித்து பிறகு அதற்கு மேலும் சென்று மனம், அகங்காரம், மகத் என்று சொல்லக்கூடிய புத்தி, இந்த அளவிற்குத்தான் நம்முடைய மனத்தை செலுத்தி அதனுடைய உண்மையான அறிவை பெற முடியும். அலிங்கம் வரைக்குத்தான் அந்த மனத்தை செலுத்தக்கூடிய ஆற்றலும் சக்தியும் நமக்கு உண்டு என்பதை பற்றி கூறுகிறார். அந்த மூல பிரகிருதி என்று சொல்லக்கூடிய அந்த பிரதானம் வரைக்கும் இந்த மனத்தை கொண்டு செல்லலாம், அந்த சூக்ஷ்மம் அங்கு தான் முடிகிறது என்று கூறுகிறார். அதாவது இந்த மனத்தை வைத்து அந்த புருஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரகிருத்தியிலிருந்து அந்த புருஷனை பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம் செல்ல முடியுமா என்றால், நம்முடைய மனத்தின் அளவு மூல பிரகிருதி வரைக்கும் தான் என்று இந்த சூத்திரத்திலே குறிப்பிடுகிறார். நாம் இன்று கிடைக்கும் சில மணித்துளிகளில் எந்த மாதிரியான ஆசனங்கள் பிராணாயாமம் செய்து நம்முடைய மனதையும் உடலையும் மேம்படுத்தலாம் என்று பார்க்க போகிறோம். சில பேரால் நின்று கொண்டு செய்யக்கூடிய ஆசனங்கள் சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. அவங்க எப்படி ஒரு வால் சப்போர்ட், அதாவது செவத்து பக்கத்தில் நின்று எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு செவத்து முன்னாடி நின்றுக்குங்க. இப்போ ரெண்டு கைகளையும் உள்ளங்கையை அந்த செவற்றின் மேலே வைங்க. அதாவது உங்களுடைய நெஞ்சு பகுதி அளவுக்கு அந்த உயரத்துக்கு உள்ளங்கையை வச்சா போதும். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே ஹீலை ரைஸ் பண்ணுங்கள். மெதுவாக உங்களுடைய காலை உள்ளங்காலை மேலே தூக்குங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே ஹீலை ரைஸ் பண்ணுங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக பாதத்தை தரையில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக பாதத்தை மெதுவாக மேலே தூக்குங்க. ஹீலை ரைஸ் பண்ணுங்க. இப்போ உங்கள் வெயிட் எல்லாமே முன் பாதத்தில் இருக்குது. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக பாதத்தை தரைக்கு கொண்டு வந்துடுங்க. கால் பகுதி, முட்டி, கெண்டைக்கால் எல்லாவற்றுக்குமே ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஆங்கிள் நல்ல ஸ்ட்ராங்காகும். இன்னொரு முறை பார்க்கலாம். மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே மெதுவாக ஹீலை ரைஸ் பண்ணுங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக பாதத்தை கீழே தரையை நோக்கி கொண்டு வாங்க. இப்போ இதே வால் சப்போர்ட்டில் வீரபத்ராசனா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கையை கீழே கொண்டு வந்துடுங்க. கொஞ்சம் பின்பக்கமாக வந்துடுங்க. இப்போது இடது காலை முன்பக்கமாக கொண்டு போங்க. ரெண்டு கைகளையும் இப்போ தோள்பட்ட அளவுக்கு செவத்து மேலே வச்சுக்கோங்க. நேராக பாருங்கள், தலை குனிய வேண்டாம். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முன்முட்டியை மடக்குங்க. அதாவது இடது முட்டியை மடக்குங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் மடக்குனா போதும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே காலை ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டியை மடக்குங்க. இடது முட்டியை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக காலை ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். இன்னொரு முறை பார்க்கலாம். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக முன்முட்டியை மடக்குங்க. எல்போ பெண்ட் பண்ணுங்கள்.
ரிலாக்ஸாக பண்ணுங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே காலை ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். இப்போ இடது காலை பின்னாடி கொண்டு வந்துடுங்க. வலது பாதத்தை முன்னாடி கொண்டு போயிடுங்க. கைகள் ரெண்டையும் செவத்தில் வச்சுக்கோங்க. உள்ளங்கையை இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே முட்டியை மடக்குங்க. அதே சமயம் எல்போவும் மடக்குங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் மூச்சு உள்ளே வெளியே விட்டே மெதுவாக காலை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக முட்டியை மடக்குங்க. எல்போவும் லேசாக பெண்ட் பண்ணிக்கோங்க. பேக் நல்லா ஆர்ச்சாகும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே காலை ஸ்ட்ரைட் பண்ணிகிட்டே எல்போவும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க. இன்னொரு முறை பார்க்கலாம். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக முட்டியை மடக்குங்க. அதே சமயம் எல்போவும் பெண்ட் பண்ணுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே காலை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு கைகளை நேர்படுத்திக்கங்க. இப்போ கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ கால்கள் ரெண்டும் கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க. சவத்துக்குன்னு கொஞ்சம் பக்கத்தில் போய்க்கலாம். இப்போ கைகள் ரெண்டையும் உள்ளங்கை ரெண்டையும் சவத்து மேலே வச்சுக்கோங்க. குனிஞ்சு கீழே பாருங்கள். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக இடுப்பு பகுதியை முன்பக்கமாக கொண்டு போங்க. மேலே பாருங்கள். தலையை ரொம்ப தூக்க வேண்டாம், லேசாக தூக்கினா போதும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்பை பின்பக்கமாக கொண்டு வாங்க. குனிஞ்சு கீழே பாருங்கள். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே இடுப்பு பகுதியை முன்பக்கமாக கொண்டு வாங்க. முதுகு பகுதியை பின்பக்கமாக. மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக இடுப்பு பகுதியை பின்பக்கமாக கொண்டு வாங்க. குனிஞ்சு தரையை பாருங்கள். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே இடுப்பு பகுதியை முன்பக்கமாக கொண்டு போங்க. முதுகு பகுதியை பின்பக்கமாக கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக இடுப்பு பகுதியை பின்பக்கமாக கொண்டு வாங்க. குனிஞ்சு பாருங்க. அடுத்து படுத்துக்கலாம். ரிலாக்ஸாக படுத்துக்கங்க. இப்போ ரெண்டு காலையும் சேர்த்துக்குங்க. ரெண்டு காலையும் மடிச்சுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவு பொசிஷனில் மடிச்சுக்குங்க ரெண்டு கால்களையும். இப்போ இந்த பொசிஷனில் ஒரு நாலு தடவை மூச்சு வாங்கி விடுங்க. காலில் முட்டியில் வலி இருக்கிறவங்க, இடுப்பில் ஏதாவது ஸ்டிஃப்னஸ் இருக்கிறவங்க இந்த முறையை, ஈஸியான முறையை பயன்படுத்தலாம். ஒரு நாலு மூச்சு வாங்கி விட்ட அப்புறம் ரெண்டு கால்களையும் இன்னும் கொஞ்சம் முன்பக்கமாக தள்ளி வச்சுங்க. இந்த பொசிஷனில் ஒரு நாலு தடவை மூச்சு வாங்கி விடுங்க. ஒரு நாலு முறையோ அல்லது ஆறு முறையோ மூச்சு வாங்கி விட்ட அப்புறம் இன்னும் கொஞ்சம் கால்கள் ரெண்டையும் முன்பக்கமாக தள்ளி வச்சுங்க. இந்த நிலையில் ஒரு நாலு முறை மூச்சு வாங்கி விடுங்க. இப்போ முட்டியில் ஸ்டிஃப்னஸ்ஸோ இல்லை முட்டியில் வலி இருக்கிறவங்களோ இந்த மாதிரி சிறிது சிறிதாக அந்த முட்டியுடைய பொசிஷனை மாற்றி மூச்சு வாங்கி விடும்போது அந்த ஸ்டிஃப்னஸ் குறையும். நாலு முறை முடித்தப்புறம் இன்னும் கொஞ்சம் காலை முன்பக்கமாக நீட்டிக்கங்க. இந்த பொசிஷனில் ஒரு நாலு முறை மூச்சு வாங்கி விடுங்க. இப்போ கால்கள் ரெண்டையும் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுங்க. உங்களால் எந்த லெவலுக்கு முடியுமோ அந்த லெவலுக்கு ரிலாக்ஸான முறையில் வச்சுக்கோங்க. இப்போ உள்ளங்கை ரெண்டும் தரையை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது இடது காலை தரையோட தரையாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே இடது காலை தரையோட தரையாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். மூச்சு வெளிவிடும்போது இடது காலை மடக்குங்க, தரையோட தரையாக கொண்டு வாங்க. இப்போ இதே இது வலது காலில் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே வலது காலை மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்லைட் பண்ணிட்டு போங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக வலது காலை மடக்குங்க. இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே இடது காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். மூ
மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது காலம் மடக்குங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு வந்தால் போதும். கால்களை பக்கத்தில் கொண்டு வந்து அவசியம் இல்லை. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே வலது காலம் மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக காலை பக்கத்தில் கொண்டு வாங்க. இது போல் ஒரு 6 முறையோ அல்லது 8 முறையோ பண்ணலாம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஏக பாத அபானாசனாலேருந்து ஊர்துவ பிரசித பாதாசனா, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இடது முட்டியை இடது கையால் பிடிச்சிக்குங்க. முட்டியை உடலுக்கு பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே முட்டியை வெளியே தள்ளிட்டு காலை ஸ்ட்ரைட் பண்ணுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டியை மடக்கி முட்டி உடலுக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டியை வெளியே தள்ளி காலை ஸ்ட்ரைட் பண்ணுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக முட்டியை மடக்கி முட்டியை உடலுக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. இன்னொரு முறை பார்க்கலாம். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டியை வெளியே தள்ளி காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக முட்டியை மடக்கி உடலுக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. பாதத்தை இடது பாதத்தை கீழே வச்சுக்கோங்க. இடது கையை கீழே வச்சுக்கோங்க. இப்போ வலது முட்டியை வலது கையால் பிடிச்சிக்கோங்க. முட்டியை உடலுக்கு பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டியை வெளியே தள்ளி காலை ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டியை மடக்கி முட்டியை உடலுக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டியை வெளியே தள்ளி காலை ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விட்டே முட்டியை மடக்கி முட்டியை உடலுக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. இன்னொரு முறை பார்க்கலாம். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டியை வெளியே தள்ளுங்க, காலை ஸ்ட்ரைட் பண்ணுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டியை மடக்கி முட்டியை உடலுக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. வலது பாதத்தை தரையில் வச்சுக்கோங்க. வலது கையை கீழே வச்சுக்கோங்க. ரெண்டு காலையும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மெதுவாக ஒரு சைடாக படுத்து எழுந்து உட்காந்துக்குங்க. சுகாசன பொசிஷன் வந்துடுங்க. எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பொசிஷனில் உட்காந்துக்குங்க. முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். இப்போ நம்ம சூரிய பேதன பிராணாயாமம் பண்ண போகிறோம். அதாவது வலது மூக்கு வழியாக மூச்சு இழுத்து இடது மூக்கு வழியாக வெளியே விடுறது. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். நேராக உட்காந்துக்குங்க. கைகளை மிருகி முத்திரை கொண்டு வந்துடுங்க. மூக்கில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுக்கிறது வலது வழியாக. இன்ஹேல் ரைட் நாஸ்டில். மூச்சை வெளியே விடுறது இடது நாஸ்டில் வழியாக. மூச்சு உள்ளே இழுக்கிறது வலது நாஸ்டில் வழியாக. மூச்சு வெளியே விடுறது இடது நாஸ்டில் வழியாக. மூச்சு உள்ளே இழுக்கிறது வலது. மூச்சு வெளியே விடுறது இடது. கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. இதே மாதிரி ஒரு 12 முறையோ அல்லது 20 முறையோ இந்த பிராணாயாமம் பண்ணலாம். ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள். சில பேருக்கு முட்டி வலி அதிகமாக இருக்கும். அவர்களால் நின்று கொண்டு செய்யக்கூடிய ஆசனங்கள் சரியான முறையில் செய்ய முடியாது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி நாம் பார்த்த மாதிரி சிவற்று பக்கத்தில் இருந்து அந்த கைகளை அதுக்கு ஒரு பேலன்ஸ் செய்வதற்காக வைத்து அந்த தாடாசனம், வீரபத்ராசனம், அந்த புஜங்காசனத்தினுடைய ஒரு மாடிஃபிகேஷன், இவை எல்லாவற்றையுமே செய்து படுத்து கொண்டு முட்டியை மடக்கி சிறிது சிறிதாக முன்பக்கமாக நகற்றி அந்த மூச்சு பயிற்சியை செய்வது, கால்களை முழுவதுமாக தரையில் இழுப்பது மடிப்பது அது போன்ற ஆசனம், அதுபோல் ஏகபாத அபானாசனத்திலிருந்து காலை முன்பக்கமாக நீட்டுவது, இந்த ஆசனங்கள் செய்யும் பொழுது அந்த முட்டி பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த சதைப்பகுதி மசில்ஸ் நல்ல முறையில் டைட் ஆகும். அப்படி செய்யும் பொழுது அந்த இடம் ஸ்ட்ராங் ஆகும் பொழுது முட்டி வலி சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கும். அது முடித்தவுடன் நாம் சூரிய பேதன பிராணாயாமம் பார்த்தோம். அதாவது மூச்சு வலி மூக்கு இழுப்பது வலது மூக்கு வழியாக, மூச்சை வெளிவிடுவது இடது மூக்கு வழியாக.
ஸோ இந்த சூரிய வேதன பிராணாயாமம் செய்யும் பொழுது இந்த முட்டிகள் மற்றும் அந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த வாயு தொல்லையினால் வரக்கூடிய பெயின் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கும். ஆகவே முட்டி வலி உள்ளவர்களோ அல்லது பேலன்ஸ் செய்ய முடியாது அப்படின்றவங்களோ இந்த மாதிரி வால் சப்போர்ட்டில், அதாவது சுவற்றினுடைய சப்போர்ட்டில் இந்த மாதிரி ஆசனங்கள் செய்து நம்முடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கலாம். இதுபோல் இன்னும் சில ஆசனங்கள் பிராணாயாமத்துடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.